நல்ல மேப்பன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல் மீண்டுமாய் உங்களை ஃபேஸ்புக் நேரடி கூடாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற தலைப்பு நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் மீகா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது மீகா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே உண்மையாகவே மெசேஜ் மொழிபெயர்ப்பு ஒரு மொழிபெயர்ப்பு உண்டு அதிலே சொல்லப்படுகிறது இல்லை சத்துருவே நீ காகத்தை போல் கரையாதே தமயம் இப்பொழுது நான் விழுந்த நிலைமையில் இருந்தாலும் நிச்சயமாய் நான் எழுந்திருப்பேன் நான் விழுந்த இருந்த இருந்தாலும் கூட நான் முற்றிலுமாய் ஒதுக்கப்படவில்லை நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கர்த்தர் எனக்கு இருளிலே வெளிச்சத்தை ஒதுக்க உதவிக்க என்று சொல்லி நாங்கள் இங்கே என்ன கவனிக்கிறோம்னு சொன்னால் உண்மையாகவே இசவேலருடைய நிலைமை இசவேலர் தேவனுடைய ஜனங்கள் வாக்குத்தத்தத்தின் ஜனங்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டனம் பண்ணிக்கொண்டு பாவம் செய்து கொண்டு சிலைகளை வணங்கிக்கொண்டு தேவனுக்கு விரோதமாய் அநேக காரங்களில் செயல்பட்டபடினாலே தேவனுக்கு கீழ்ப்படியாத அத்தனை பேரும் உண்மையாகவே அடிமைத்தனத்துக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் நாங்கள் ஏசாயா எரேமியா அதிகாரம் பதினேழாம் வசனம் எரேமியா ஐம்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது இசவேல் தெரிப்பட்டு போன ஆடு சிங்கங்கள் அதை துரத்தின முதலில் அசரியா ராஜா அதை பற்றித்தான் கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான் இசவேல் தெரிப்பட்டு போன ஆடு சிங்கங்கள் அதை துரத்தி துரத்தின முதலில் அசரியா ராஜா அதை பற்றித்தான் கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான் குறிப்பாக சொல்லப்போனால் அசிரியா வந்துட்டு இந்த நாட்கள் சொல்ல போனால் இந்த நாட்களில் ஈராக் தேசத்தை பற்றி பேசப்படுகிறது ஈராக் தேசமும் தென்கிழக்கு துருக்கியும் சேர்ந்த பகுதி தான் அசிரியா ராஜா ஆண்டு கொண்டிருந்த பகுதி இந்த அசிரியா கையிலே முதலாவது நான் பார்க்கும் சிங்கங்கள் அதை துரத்தின முதலில் அசரியா ராஜா அதை பற்றித்தான் இங்கே அரசியல் ராஜாக்கள் இசவலருக்கு செய்த நஷ்டங்கள் அழிவுகள் நாசமோசங்கள் இதனை பற்றி பேசப்படுகிறது அசரியா என்று சொன்னால் உண்மையாகவே தவறான திசையில் ஒரு படி அசரியா என்று சொன்னால் தவறான திசையில் ஒரு படி அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வந்துட்டு தவறான திசையில் ஒரு படியை எடுக்கும் பொழுது நிச்சயமாய் சத்துருக்கள் எங்களை மேற்கொள்வார்கள் கிறிஸ்தவர்களுக்கு கடைசி மட்டும் தவறான திசையிலே படியெடுப்பது ஒரு நல்ல காரியம் அல்ல நாங்கள் பிழையான திசையிலே படியெடுத்து அந்த விதத்திலே எங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு இருந்தால் நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனுக்கு கோபத்தை மூட்டுவதுலாம் இருக்கிறோம் ஆகவே ஆகவே தான் தேவன் முதலாவது சிறையில் ஜனங்களை கையில ஒப்பு கொடுத்து அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அதிலும் விடுபட்ட காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ கடைசியாக பாபிலோன் வந்து அவர்களை மீண்டுமாய் வந்து உள்ளதையும் முற்றிலுமா அழித்து போட்டான் இருக்கிற ஜனங்களை அங்கே அடிமைத்தனத்துக்கு கொண்டு போய்விட்டான் பாபிலோன் என்று சொன்னால் குழப்பம் அப்போ நாங்கள் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே குழப்பத்துக்கு காரணமாக இருந்து நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களிலே குழப்பங்கள் இருக்குமா இருந்தால் தேவனோடு ஒத்துப்போகாத எந்த காரியமே குழப்பத்தை ஏற்படுத்துமா இருந்தால் அந்த காரியம் உண்மையாகவே தேவனை கோட்பட கோபப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே பிழையான திசையிலே படிகளை எடுக்கிறபடினாலும் கூட அவர்களுக்குள்ளே குழப்பத்தின் வாழ்க்கை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற தேவன் அவர்களை சத்துருடைய கைக்கு ஒப்புக் கொடுக்கிறார் இதிலையும் பாருங்கள் புதுவாயில் எடுக்க போனால் அந்த நாட்களிலே இந்த பாதிப்புகள் ஏற்பட்டது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள் பிழையான திசையிலே போகக்கூடிய விதத்தில் படிகளை எடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை உண்மையாகவே அந்த பிழையான திசையிலே படிகள் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற வண்ணமாக அவருடைய வாழ்க்கையிலே பல குழப்பங்கள் ஏற்படுகிறது அந்த குழப்பங்கள் முதலாவது முதலாவது பிழையான திசையிலை படியெடுக்கும் பொழுது அழிவுகள் ஏற்படுகிறது பிறகு அந்த அழிவுகளின் மத்தியிலே குழப்ப வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது உள்ளதையும் முற்றிலுமாய் அளிக்கப்படுகிறது ஆகவே கிறிஸ்துவாயின் நாங்கள் இதிலே மிகவும் இருக்க வேண்டும் ரோமரதன புஸ்தகத்திலே எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது ரோமர் எட்டு பதினான்கு மேலும் எவர்கள் தேவடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவடைய புத்திரராக இருக்கிறார்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே உண்மையாகவே தங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிலே நடத்த ஆவிலே வழிநடத்தப்பட தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உண்மையாகவே தாங்கள் தேவ ஆவினாலே வழிநடத்தப்படாமல் மற்றவர்களுடைய வழிநடத்தலே தங்கியிருக்கப்படினாலே சிலர் தேவ பக்தி போல நடிப்பார்கள் ஆனால் உண்மையாகவே அதனுடைய வாழ்க்கையிலே பக்தி கிடையாது நான் பொதுவாய் சொல்கிறேன் எல்லாரும் அல்ல இன்னைக்கு அநேக இருக்காங்க சபைய கிறிஸ்துடைய சரீரத்தில் ஆவிக்கிறே போல நடிப்பாங்க ஆனா தேவபக்தி கிடையாது அப்படிப்பட்ட மனுஷரிடத்தில் போய் நீங்கள் வழிநடத்தலை கேட்பீங்களா இருந்தால் அவர்கள் பிழையான திசையிலே நீங்கள் படிகளை எடுக்கும்படி அவர்கள் வழி நடத்துவார்கள் நாசமோசம் அழிவுகள் வந்த பிறகு என்ன பிரத அது கர்த்தரை சித்தமாக இருக்குன்னு விட்டுருவாங்க ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிற புத்திமதி என்ன சொன்னால் எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் தேவனுடைய வழிநடத்தில் தேவ ஆவியானவர் உங்களுக்கு என்ன வழிநடத்திலே கொடுக்கிறாரோ அந்த வழியிலே நீங்கள் நடப்பீர்களா இருந்தால் நீங்கள் ஒரு போதும் கைவிடப்பட மாட்டீர்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் வசனை வீதமாய் சொல்கிறது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் அருமையான வசனம் பாருங்க நல்ல மனுஷருடைய நடைகளைத்தான் கர்த்தர் உறுதிப்படுத்துவார் அப்ப கெட்ட மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த மாட்டார் நீங்க வழிநடத்த முடியாது நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறது நல்லது அதே போல உங்களுடைய வாழ்க்கை நல்ல மனுஷனுக்குரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் முதலாவது உங்களுடைய வாழ்க்கை நீங்க நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் என்ன மாதிரி இருக்கு உங்களுடைய யோசனைகள் என்ன மாதிரி இருக்கு நீங்க நடக்கிற விதை என்ன மாதிரி இருக்கு முதலாவது உங்களா யோசிச்சு பாருங்க பாதிப்புகள் ஏற்பட்ட பிறகு நிறைய பேர் சொல்ற காரியம் சொன்னால் ஐயோ ஏன் தான் தேவனைகளை கைவிட்டாரோ தெரியல பழிகளை தேவன் மேல போடுவாங்க நான் சொல்றேன் ஒரு காரியம் நீங்கள் தேவன் மேல் குற்றத்தை போடும் என்பதாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற உங்களுடைய இருதயத்தில் ஏற்படுகிற குற்றங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் சொல்கிறார் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் அப்ப கெட்ட மனுஷனுடைய நீங்க கிறிஸ்தவனா இருக்கலாம் கெட்ட நடத்தை கெட்ட மனுஷனாக இருப்பீங்களா இருந்தால் உங்களுடைய நடையிலே கர்த்தர் பிரியப்பட மாட்டார் நல்ல மனுஷனுக்கு ஆண்டு சொல்கிறார் நல்ல மனுஷன் அவன் விழுந்தாலும் ஏதோ காரணத்தினால் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் எச்சனை ஆறுதல் பாருங்க இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல பாதிப்புகள் வருவது உண்டு நல்ல பிள்ளைகளுக்கு பாதிப்புகள் வருவது உண்டு ஏனென்றால் எங்களுக்கென்று ஒரு சத்துரு இருக்கிறான் அவன் பிசாசு அந்த பிசாசு தேவனுடைய பிள்ளைகள் மேல் கைவித்து தேவனுடைய பிள்ளைகள் மேலே இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்து வாழ்க்கையின் நன்மைகளை அனுபவிக்க பல பலவிதமான தடைகளை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட பல பேர் விழுந்து போயிருக்கிறார்கள் ஆனாலும் விழுந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் தம்முடைய களத்தினாலே உங்களை தாங்குவார் அவருடைய கையினாலே உங்களை தாங்குவார் நல்ல மனுஷனா இருப்பீங்களா இருந்தா உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் நல்லா இருக்குமா இருந்தால் உங்களுடைய யோசனைகள் நல்லா இருக்குமா இருந்தால் உங்களுடைய நடத்தை நல்லா இருக்குமா இருந்தால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பதற்கு உண்மையில் இருக்கிறார் பாருங்க இன்னொரு வசனத்து என்பதாம் சங்கீதம் நாங்கள் முதல் பதிமூன்று வசனங்களையும் வாசிப்பமா இருந்தால் அங்கே அருமையான வசனங்களை கொஞ்சம் கவனிக்கலாம் நான் அதில் முழுதையும் வாசிக்க போது கிடையாது என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் பதி பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களை வாசிப்போம் இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை என் தற்க தகர்த்து போட்டார் போட்டீர் காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது சேனையில் தேவனே திரும்பி வாரம் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தரலும் என்று சங்கீதக்காரன் சொல்றான் என்ன கவனிக்க சொன்னால் உண்மையாகவே இஸ்ரவேலர் ஜனங்கள் நான் ஏற்கனவே சொன்னனுமாக தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கோபத்தை மூட்டும்படியாக அநேக முறை அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அநேக முறை நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே பார்க்கிறோம் அவர்கள் தேவன் சொன்னது கீழ்ப்படியவில்லை அவர்கள் சிலையை சிலைகளை வணங்கிக்கொண்டு முழு இருதயத்தையும் அவர்கள் சிலைகளுக்கு ஒப்பு கொடுத்து சிலைகளை வணங்க ஜீவனுள்ள தேவன் இருக்கத்தக்கதாக தங்களை மீட்டெடுத்த தேவனை மறந்துவிட்டு மனுஷனுடைய கைவேலையாகிய அந்த காரியங்களை வணங்கி கொண்டு தேவனுக்கு கோபத்தை மூட்டினுராய் வாழ்ந்தார்கள் அது மாத்திரம் அல்ல அவர்கள் உண்மையாகவே தேவனை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை வாழாமல் தங்கள் சுய விருப்பத்தின் பிற வாழ்ந்து தேவனை கோபமூட்டினார்கள் நான் பார்க்கிறோம் சில காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை முற்றிலுமாய் மறந்து வாழ்ந்த ஒரு காலம் உண்டு அடிக்கடி நடக்கிற காரியம் அவர்கள் தேவனை மறந்த பொழுதெல்லாம் சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்க கொடுத்து அவர்கள் போகப்பட்டார்கள் அங்கே இருந்து முறையிட்டு ஆண்டு எங்களுக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது தேவன் அவர்களை கிருவியாய் ரட்சித்து ஆசீர் வார் ஆசீர்வாதம் பெருக 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 அவள் மீண்டும் பழையபடி நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு போனார்கள் பாவ வாழ்க்கைக்கு தேவன் அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்புக் கொடுத்தார் இதுதான் அவருடைய சரித்திரமே நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய தேவனை மறந்த காலம் அநேகம் உண்டு அது மாத்திரமல்ல அவர்கள் நல்ல நிலைமையில் இருந்த பொழுது அது வாழ்க்கையிலே செய்து வந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அநீதியான காரியங்கள் அநேகம் அநேகம் இதிலும் பார்க்கலாம் நாங்கள் உண்மையாகவே அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் கூட அவர்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து தேவனுக்கு அவர்களே பகைஞரை போல செயல்பட்டார்கள் ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தபடினாலே தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தபடினாலே தேவன் அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்புக் கொடுத்தார் அடிமைத்தனம் என்று பொழுது அவருடைய சத்துருக்கு சத்துருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார் அவர்களுக்கு நல்ல பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி சரியா இப்ப பாருங்க அடிமை என்று சொல்லும் பொழுது பல காரியங்கள் உள்ளடங்குகிறது சொல்ல போனால் சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் சில சந்தர்ப்பங்களிலே தங்களுடைய பிள்ளைகளை பெண் ஜாதிகளை பலவந்தமாய் மற்றவர்களுக்கு திருமணம் படித்து கொடுப்பார்கள் அவர்களை மோசமான விதத்தில் நடத்துவார்கள் அநியாயமான காரியங்களில் ஈடுபட வைப்பார்கள் அவர்களே நீதி நியாயம் கிடையாது கொடூரமான அரசியல் ஆட்சி முறை இது எல்லாமே அடிமைத்தனத்தில் இருக்கிற பகுதி ஆகவே சேவல் சனங்கள் அடிமைத்தல இருக்கும் பொழுது யாரும் வந்து அடிக்கலாம் யாரும் வந்து அவர்களை கொள்ளலாம் அழிவுக்கு மேல் அழிவு நாச மோசத்துக்கு மேல நாசமோசம் சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை கொடூரத்துக்கு மேல் கொடூரத்துக்களை அவர்கள் தள்ளப்பட்டார்கள் பார்க்கிறோம் பாபிலோனிய அடிமைத்தனத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த தேசத்துக்கு வந்த அடிமைத்தனம் சில சந்தர்ப்பங்களை சிந்திக்க வேண்டிய காரியம் நல்ல மனுஷன் கூட எல்லா பொல்லாத மக்களோடு கூட வாரி கொள்ளப்பட்டார்கள் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகப்பட்டார்கள் இந்த அடிமைத்தனத்தில் நான் பார்க்க வேற்றிலே சரத்தத்தை வாசித்து பார்த்தால் போய் போயிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் போய் அகப்பட்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம் உண்மையாகவே எல்லா பாவிகளும் கூட சேர்ந்து தீர்க்கதரிசிகள் கூட போயிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் உண்மையாகவே அடிமை தனத்தில் இருக்கிற மக்களை பார்த்து சத்துருக்கள் சிரிக்கிறார்கள் ஆகவே தான் இந்த மீகா எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் இது ஜனங்கள் சொன்ன காரியம் அல்ல இது தேவனுடைய மனுஷன் சொல்கிற காரியம் அவன் அடிமை தளத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்கிறான் என் சத்துருவே என்னை பார்த்து சிரிக்காதே என்னை பார்த்து சந்தோஷப்படாதே ஆங்கிலத்தில் ஒரு வேதாம் சொல்கிற மொழிபெருப்பு சொல்கிறது என் சத்துருவே என்னை பார்த்து காகத்தை போல் கரையாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்ன காரணம் சொன்னால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவத்தை நாங்கள் பார்க்கிறோம் நிகைமையா புத்த வாசி பார்ப்பிலா இருந்தால் அவர்கள் இருசலே மது எல்லாம் உடைக்கப்பட்டு போய்விட்டது ஜனங்கள் எல்லாம் அடிமைத்தனத்தில் கொண்டு போய்விட்டார்கள் ஒரு நாள் நிகைமையா இந்த காரியத்தை பார்த்து தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது தேவன் அவர்களை மீண்டுமா காப்பாற்றி கொண்டு வந்து அங்கே அடிமைத்தனத்தில் விடுதலை கொடுத்து தேசத்துக்கு கொண்டு வருகிறார் நாங்கள் என்ன சொல்றோம் சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய சத்துருவாகிய பிசாசானவன் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி உங்களை அடிமைத்தனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களை குறித்து அவன் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருப்பானா இருந்தால் தேவனாகிய தேவனுடைய பிள்ளையாக நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும் சத்துரையை பார்த்து சொல்ல வேண்டும் பிசாசே நீ என்னை குறித்து சந்தோஷப்படாதே நான் இருக்கிற நிலைமை குறித்து சந்தோஷப்படாதே நான் நான் எழுந்திருப்பேன் எழுந்திருப்பேன் அந்த தைரியத்தோடு தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் அதை கூற முடியும் தைரியமாய் இரண்டாம் எங்களுடைய வேத தேவன் சொல்கிறார் தேவனை தேடுகிற உத்தம ரீதியத்தோடு தேடுகிற பிள்ளைகளை மேல் தேவன் கண்ணோக்கமாய் இருக்கிறார் நீங்க அடிமத்த அகப்பட்டுக் கொண்டிருக்க என்று சொல்லி அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது கத்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்புவிப்பார் பாருங்க விழுந்து போயிருப்போமா இருந்தால் அது நிரந்தரமான தேவன் தப்புவிக்கிறவர் சகரியா நான்காம் அதிகாரம் நான் பார்க்கிறோம் ஆறாம் ஏழாம் வசனம் சொல்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே செருவா வேலை இந்த பெரிய பாருங்க என்ன மாதிரி சொல்லுகிறார் என்று சொல்லி ஆலை சோத்திரம் ஆண்டவரே உண்மையாகவே நாங்கள் பார்க்க வேண்டிய மிகமான முக்கியமான பாருங்க பழத்தினாலுமல்ல பராக்கிரமித்துமல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கருத்தை சொல்லுகிறார் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருவா வேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவ் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதுக்கு கிருமை உண்டாவதாக கிருமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதம் என்ன பிசாசி உங்களுக்கு விரோதமாய் போட்டு வைத்திருக்கிற பர்வதம் என்ன இன்றைக்கு பிசாசானவன் உங்களை அடிமை தனத்துக்களை வைத்திருக்கிற பருவதம் என்ன நீங்கள் இருக்கிற நிலைமையில இன்றைக்கு தலை குனிந்து வைக்கக்கூடிய மற்ற சத்துரு பார்த்து சிரிக்கக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய சத்துருப்பதறிய நான் நீங்கள் கர்த்தரை முழுதயத்தோடும் விசுவாசித்து அவர் பெரியவர் அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற அந்த நிச்சயத்தோடு நீங்கள் செயல்படுவதாக இருந்தால் உங்களுடைய பலன் தேவையில்லை உங்களுடைய சக்தி தேவையில்லை கர்த்துடைய ஆவியாவுடைய சக்தி கர்த்துடைய ஆவியாவுடைய பலன் நீங்கள் மோங்கொடுத்திருக்கிற பருவத்தை நிச்சயமாய் அகற்றி போடுவார் அழித்து போடுவார் தைரியம் கொள்ளுங்கள் பார்க்கிறோம் எப்ப வச்சு கொள்ளுங்க மனுஷர்கள் உங்களுடைய சத்துருக்கள் அல்ல பிசாசு தான் எங்களுடைய சத்துரு துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டலத்திற்கு பொல்லாத ஆவியல் சேனைகள் இவைகள்லாம் நமக்கு சத்துருக்கள் அசுத்தாவிகள் பிசாசு லுசிபர் பழைய பாம்பு இந்த தான் எங்களுடைய சத்துரு அவன் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்குறான் உங்களை எப்படி அடிமை தரத்துக்களை வைத்துக் கொள்ள முடியும் சிலர் இருக்கிறார்கள் விபசாரத்துக்கு அடிமை சிலர் இருக்கிறார்கள் மது போதைக்கு அடிமை சில பேர் இருக்கிறார்கள் உண்மையாகவே மற்ற எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் பிசாசு அமைச்சு வச்சிருக்கிறான் அந்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது ஆபாச படங்கள் எத்தனை உண்டு நான் கொண்டு போன சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நீங்கள் ஏதாவது அடிமையாக இருப்பீர்களா இருந்தால் தேவன் உங்களை ஆசீர் முடியாது நீங்கள் அந்த அடிமைத்தனத்திற்கு என்றைக்கு வெளியே வருகிறீர்களோ தான் தேவனுக்கு முடியும் உங்களை என்றால் வேதம் சொல்றது தேவன் பாவிகளுடைய செவத்துக்கு செவி கொடுக்க மாட்டாராம் பாருங்க பிசாசு அந்த நாட்கள் இருந்த அதே பழைய பிசாசு தான் இன்னைக்கு நான் சொல்ற ஒரு காரியம் பிசாசு உங்களை விழுந்து விழித்திருப்பானா இருந்தால் பிசாசு உங்களை அடிமைத்தனத்தில் இருந்தால் அந்த இருக்க வேண்டாம் சொல்கிறார் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அது இயற்கை குழந்தைகள் கூட விழுந்தால் எழும்பிடுவாங்க பிள்ளைகள் விழுந்தால் எழும்பிடுவாங்க வாலிபர்கள் விழுந்தால் எழுந்திருவாங்க சரியா வயோதிபர் கூட விழுந்தாலும் நான் விழுந்துட்டேன் இருக்க மாட்டாங்க அவங்களும் நான் சொல்லட்டா மிருகங்கள் விழுந்தால் விழுந்த இடத்துல கிடைக்காது ஐயோ நான் அந்த இடத்துல எப்படியாவது முயற்சித்து எழுமத்தான் பார்க்கும் ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நீங்கள் விழுந்திருப்பீங்களா இருந்தால் அந்த இடத்துல இருக்கிறது அது இயற்கை குணம் இல்லை அந்த விழுந்த ஸ்தானத்தை தான் இருக்க வாழ்க்கையில் நம்ம வாழ்நாள் முழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தன்னில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவை தீர்க்கதை சொல்றவனமாக நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அந்த மனோ அந்த சிந்தனையோடு உங்களோட வாழ்க்கையை கட்ட இன்றைக்கு முயற்சியுங்கள் பாருங்க ஹாலை லூயா நேற்றே சொன்னேன் தேங்க் யூ சீஸஸ் நாங்கள் பிசாசுக்கு அடிமையாக இருப்பது தேவடைய சித்தம் அல்ல முதலாக நான் சொன்னேன் அசிரியா ராஜா நீங்கள் பிழையான திசையில் படி எடுத்திருப்பீங்களா இருந்தால் அதிலிருந்து முதலாவது சரியான படி எடுக்கிறதுக்கு தீர்மானம் எடுங்க நீங்க பிழை செஞ்சபடினால பிழை இல்லை பிழையில வாழ்கிறது தான் பிழை அதே முதலாக உணரணும் எந்த மனுஷனும் விடலாம் எந்த மனுஷனும் தவறலாம் அந்த பிழையிலேயே அந்த தவறுதலையே இருப்பது தான் பிழை ஆகவே தேவடைய ஒழுங்கு நடிச்சால் பிழை என்று நீங்கள் உணர்வீங்களா இருந்தால் மனம் திரும்புங்க நீங்க மனம் திரும்பி உங்களுடைய வாழ்க்கை மீண்டுமாய் நல்ல மனுஷனாய் வாழ நல்ல தீர்மானம் எடுங்க தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் நீங்கள் தேவனத்திலே சரியாய் தீர்மானம் எடுத்து சரியான திசைக்கு திரும்புகிறீர்களோ அன்றைக்கு கருத்துடைய காரணம் நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து தூக்கிவிடும் உங்களோட வாழ்க்கை இன்னைக்கு குழப்பத்தில் இருக்குமா இருந்தா தேவனுக்கு பிழை இல்லை உங்களுடைய இருதயம் பிழை உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு குழப்ப நிலையில் இருக்குமா இருந்தால் அது தேவனுடைய பிழை இல்லை தேவனை குற்றம் சொல்லாதீங்க அது வார்த்தை குற்றம் சொல்லாதீங்க சபையை குற்றம் சொல்லாதீங்க பிரசங்கியார குற்றம் சொல்லாதீங்க நீங்க பிள்ளையா இருப்பீங்களா வாழ்க்கையில் குழப்பம் இருக்குமா இருந்தால் அது உங்களுடைய இருதயத்தின் குழப்பமே ஒழிய அதுக்கு வேற யாருமே காரணம் அல்ல நீ பாருங்க இன்றைக்கு அநேகர் அடு வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்கப்படினால அவர்கள் எல்லா விதமான பிரச்சனை கூட கடந்து போகிறார்கள் பல ஏற்பாடு காலத்தில் யுத்தங்களுக்கு முகம் கொடுத்தது தேசங்கள் அடிமைத்தனத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அது மாத்திரமல்ல உபத்திரவங்கள் என்னவா இருந்தாலும் கூட எது வந்தாலும் உங்களுக்கு விரோதமா எது வந்தாலும் கூட அது நிரந்தரமான பிரச்சனை அல்ல மீகா சொல்றாரு நான் விழுந்தாலும் முதலாளி சொல்றார் சத்ருவே என்னை பார்த்து சந்தோஷப்படாதே சத்ரு வாழ்நாள் முழுதும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு எங்களுடைய தேவன் அனுமதிக்க மாட்டார் அது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நடை உங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்துமா இருந்தால் அது நிரந்தரமான காரியம் அல்ல அது கொஞ்ச காலம் மாத்திரமே அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் சொல்றான் சத்ருவே என்னை பார்த்து சந்தோஷப்படாதே நான் இப்பொழுது கொஞ்ச காலத்துக்கு நான் விழுந்த நிலைமையில இருந்தாலும் கூட என்னை முற்றிலுமாய் நீ அழிக்க முடியாது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பா அதுதான் அங்கே தீர்க்க சொல்றார் அந்த இடத்துல உங்களோட வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்னவா இருக்கிறது விழுந்து போன நிலைமையில இருக்கா கர்த்தர் இருப்ப வல்லவர் லுக்கா பதினைஞ்சாம் அதிகாரத்தில் நாங்கள் அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் பதினைந்தாம் அதிகாரம் இங்கே ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமார்கள் இருந்தார் இயேசு ஒரு ஊமை பற்றி சொல்கிறார் அதிலே பார்க்கலாம் இளையவன் தகப்பனை நோக்கி என்னுடைய ஆசிரியர்களே பங்கை தாரும் நான் போய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று தகப்பனை விட்டு பிரிந்து போறான் சொத்துக்கள் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து பாவத்தில் வாழ்ந்து உள்ள ஆசியலம் அழிச்சு போட்டு தேசத்திலே பஞ்சம் அது பிறகு அவனுக்கு பணம் செலவழிக்கிறதுக்கு எங்காவது தொழில் தேடம் என்று சொல்லி தொழில் தேடி போறா தொழில் இல்லை கடைசியாக பன்றிகளை பார்த்துக்கொள்ள மேய்க்கக்கூடிய ஒரு தொழில் கிடைக்கிறது அவனுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய யாரும் இல்லை வேலையும் சொல்றது அவன் பன்றியின் ஆகாரத்தினாலே திருப்தி அடைய ஆசைப்பட்டான் ஆனாலும் யாரும் கொடுக்கவில்லை நான் பார்க்கிறேன் ஏழாம் வசனத்தில் அவனுடைய புத்தி தெளிந்த பொழுது இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போன கூட புத்தி தெளிவு வர்றது இல்லை புத்தி தெளிவுக்கு தங்களை விட்டு கொடுக்கிறதும் இல்லை இவன் புத்திசாலி சொல்றது அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தாப்புடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது நானோ பசினால் சாகுறேன் புத்தி விழுந்த நிலைமையில இருக்கிற நேரம் எழுந்து வருவாய்க்கு அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் தீர்மானிக்க மாட்டார்கள் இந்த வாலிபன் புத்தி தெளிஞ்ச உடனே என்ன தாப்பாடு வீட்டில் எவ்வளவு ஆகாரம் இருக்கு எத்தனையோ வேலைக்காரர் திருப்தியா சாப்பிடுறாங்க நானும் பசிலா சாகுறேன் அந்த சிந்தனை வந்த உடனே அன்றைய புத்தி தெளிந்த உடனே வேறு சொல்றது எழுந்து என் தகம் தகப்பனத்துக்கு போய் தகப்பனே பலத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் நான் பார்க்க சம்பவத்தில் ஆண் தூர வரும் பொழுது தன்னுடைய தகப்பன் தூரத்திலே கண்டு ஓடி போய் மகனை முத்தம் கொடுத்து அவனுடைய வீட்டுக்கு ஏற்றுக்கொள்கிறான் நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறான் மோதிரத்தை கொடுக்கிறான் நான் அதை பற்றி வரைக்கும் நேரம் காணாது புத்தி தெளிஞ்சா இருக்கிற இடத்துலேருந்து எலும்பணும் புத்தி தெளிவு வந்த உடனே விழுந்த நிலமிலிருந்து எலும்ப பழகணும் பிசாசு உங்களுடைய புத்தி தெளிவு வராம முடியாத படிக்கு உடைய மனக்கண்களை குருளாக்கி வச்சிருக்கிறான் அந்த குருட்டு தன்மையில நீங்க வெளியே வாங்கு வெளியே வந்த உடனே அந்த இடத்துல இருக்காதீங்க அதை விட்டு எலும்புங்க பிரயாண திசையில் ஒரு படி எடுத்தீங்க வாழ்க்கையுமே குழப்ப வாழ்க்கையே குழப்பமா இருக்கு அந்த புத்தி தெளிந்த உடனே சரியான தீர்மானம் எடுங்க சரியான படியை எடுங்க சரியான திசைக்கு படி எடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பு உங்களை அரவணைக்கும் அது மட்டும் கிடையாது பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி நாலு நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறு சொல்கிறது விதமாக நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்களே இடருண்டு கிடப்பார்கள் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் அப்ப நீங்க நீதிமானா நாங்கள் இயேசுவை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்ட அன்றைய தினமே அந்த நிமிஷமே தேவன் உங்களை நீதிமான்களாக பிரகடனம் பண்றார்

கர்த்துடைய கரம் அவன் மேல் இருக்கும் ஆகவே தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் நீதிமான்கள் நீங்கள் எந்த நிலைமையில விழுந்து போயிருந்தாலும் இன்றைக்கு தீர்மானங்கள் நீங்கள் எழும்பலாம் நீங்கள் தீர்மானித்து எழும்பு மட்டும் யாரை உங்களை எழுப்ப முடியாது நீங்க தான் தீர்மானிக்கணும் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான் பார்த்தேன் ஏற்கனவே பாருங்க திரும்ப நான் சங்கீதம் முப்பத்தி ஏழு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் நான் பார்க்கிறோம் இன்னொரு வசனம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரத்தில் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனம் பால் சொல்கிறார் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது கலக்கம் அடைந்தும் மன முடிவடைவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை இல்லை தேவன்மேல் உறுதியா இருக்கிற மக்கள் அதுதான் செய்ய முடியும் சரியா கடைசியா நான் பார்க்கிறோம் பாருங்க ஏற்கனவே மீகா சொல்லிருக்கிறார் நான் சத்ருவே என்னை பார்த்து சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் நான் பார்க்கலாம் அங்கே அருமையான ஒரு சம்பவம் நடக்கிறது ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் எலிசா உடைய நாட்களிலே முதலாம் அவசன் சொல்கிறது தீர்க்கதசனுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியானாகிய கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமையலாக்கி கொள்ள வந்தான் என்றாள் ரெண்டாவது சொல்லுது எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதுக்கு அவள் ஒரு குடம் என்னை அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே திரு நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்த நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வாய் என்றான் நீ தொடர்ந்து வாசி பார்ப்பீங்களான் அந்த சம்பவத்தில் நிறைவுது இதுல பாருங்க ஒரு காரியம் தீர்க்கத்தரசிகளுடைய புத்திரரில் ஒருவன் தீர்க்கத்தரசைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த அதாவது அந்த நாட்கள்ல எலியாவுடைய நாட்கள்ல எலிசாவுடைய நாட்கள்ல தீர்க்கத்தரசிகண்டு பாடசாலை இருந்தது அந்த பாடசாலையிலே இருந்த ஒருவர் அவர் எலிசாவுடைய நாட்கள்ல இருந்து அவர் மறைச்சு போட்டார் இதுல நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த சம்பவத்தை எலிசாவுடைய வாழ்க்கை நீங்க பார்ப்பீங்களா எலியாவுடைய வாழ்க்கை நீங்க பார்ப்பீங்களா எத்தனையோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் அற்புதங்களை செய்தது உண்டு எலிசாவுடைய தன்மையைப் பற்றி எலிசாவுக்குள் இருந்த வல்லமையை பற்றி எலிசாவுக்குள்ள இருந்த தேவ வல்லமை பற்றி அவன் நிச்சயமா இருந்திருப்பான் அவன் கடனாளியாய் வாழ்வதற்குரிய வாய்ப்பே கிடையாது அவனுக்கு தேவனுடைய தேவனுடைய மனுஷன் நான் யோசிக்கிறேன் இப்ப எங்களுடைய பாடசாலையில் கூட அநேக சந்தர்ப்பங்கள்ல மாணவர்கள் வருவாங்க படிக்கிறதுக்கு செழிப்பின் உபதேசம் என்று சொன்ன உடனே நிறைய பேர் யோசனை நாலஞ்சு வகுப்புல செழிப்பின் பாடத்தை படிச்ச உடனே உடனே செழிப்பு வந்துரும் சொல்லி வேதத்தில் செழிப்படைவுக்குரிய ஒழுங்குமுறைகள் உண்டு அந்த ஒழுங்குமுறையை பின்பற்ற விருப்பம் இல்லை அனைவருக்கு அவளுக்கு வேணும் திடீரெண்டு வாரத்தில் பணம் கொட்டணும் இப்படி நான் அநேக சம்பவங்கள் சொல்ல முடியும் இன்னைக்கு பைபிள் பாடசால படிக்கிறபடியால அது இயற்கையாக எங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் சிந்திக்க முடியாது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது போதகர் எவ்வளவு வல்லமையா இருந்தாலும் கூட நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்களுடைய பிரச்சனைக்கு பதில் காண முடியாது பெண் சொல்கிறார் தீர்க்கத்தை சொல்லிய புத்திரில் உங்களுடைய மாணவர்களாக இருந்த ஒருவன் செத்து போயிட்டான் அவன் கடன் வாங்கி செத்து போயிட்டான் கடனை கட்டாம செத்து போயிட்டான் இப்ப கடன் கொடுத்த வந்து ரெண்டு பிள்ளைகளையும் அடிமையிலாக்கி கொள்வது கொண்டு கொண்டு போக பார்க்கிறான் அவருடைய நிலைமை விழுந்து போன நிலைமை இருளின் சூழ்நிலை அவளுக்கு தன்னாலே உதவி செய்ய முடியாத தன்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எலிசா கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்யணும் ரெண்டா கேள்வி கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன்னிடத்தில் என்ன இருக்கு நான் பார்க்கிறோம் அந்த காரியத்தை பொறுப்பை தேவனுடைய மனுஷன் ஒப்பு சொன்ன பொழுது அதற்குரிய பதிலை தேவனுடைய மனுஷன் கொண்டு வருகிறார் அருமையான ஜனங்களே நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை நான் சொல்லவில்லை தேவனுடைய மனுஷன் மேலதான் நீங்க விசுவாசம் வைக்கணும்னு சொல்லு அதுவும் நிறைய பேருக்கு இருக்கு பிரச்சனை அந்த தேவனுடைய மனுஷன் விசுவாசிக்கிற தேவன் யாரோ அந்த தேவன் மேல விசுவாசி பழகுங்க பிரச்சனைக்கு விடுதலை காண முடியும் நீங்க விழுந்து போன எந்த நிலம இருந்தால் பரவாயில்லை அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்ற இருக்கிறார் இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம் நீங்க உண்மையாகவே ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை வாசிப்பீங்களா இருந்தா அங்கே நீங்கள் பார்க்கலாம் அங்கே எலியாவுடைய நாட்களிலே தேசத்திலே மழை பெய்யாதபடிக்கு எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு அங்கே பஞ்சம் உண்டாகிறது ஆண்டவர் முதலாவதாக எலியாவை காகத்துக்குள்ளாக போஷிக்கிறார் அதுக்கப்புறம் எலியாவுக்கு ஆண்டு நீ சாரிபாத் க்கு போய் நான் அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் அவளுடைய போஷி பாலண்டு அப்ப இவர் தேவடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சாரி பாத்துக்கு அங்கே போகும் பொழுது அந்த விதவை அப்பங்களை சுடும்படியாக விரைவுகள் பொறுக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது எலியா போய் முதலாக சொல்றார் சிறியே எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் தாகமா இருக்கிறது அந்த பெண் அந்த விதவை தண்ணீர் கொண்டு வர போகும் பொழுது எனக்கு கொஞ்சம் அப்பத்தையும் எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா அப்படி பதில் என்ன தெரியுமா பாருங்க பனிரெண்டு அவசரம் சொல்கிறது அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அது பிறகு சொல்கிறார் பாங்க இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு இரண்டு விறகுகளை பொறுக்குகிறேன் என்றாள் யோசிச்சு பாருங்க தேசத்தில் பஞ்சம் ஆகாரம் இல்லை இவர்களை கடைசியாக இருக்கிறது ஒருபடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அவருடைய சிந்தனை நான் யோசிக்கிறேன் சொன்னால் அவள் விறகை பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கொஞ்சம் மாவில் ஒரு அப்பத்தை சுட்டு ஒரு அடையை ஆயத்தப்படுத்தி நானும் பிள்ளை சாப்பிடுவோம் அதுக்கு பிறகு நாங்கள் செத்து போக போகிறோம் உண்மையாகவே தேசத்தில் பஞ்சம் மண்டபடினால தனக்கு ஆகாரம் இல்லை புருஷனும் இல்லை ஒரு பிள்ளை இருக்கு கடை சேர்த்த தீர்மானம் அப்படி இருதயத்தின் நினைவில் யோசிச்சு பாருங்க அடு மன நிலைமை யோசிச்சு பாருங்கள் சாக தீர்மானிச்சுட்டா பிள்ளைய செத்து போன்னு தீர்மானிச்சுட்டா அவளின் நீளமை பார்த்தால் பொருளாதாரத்தில் விழுந்து போன நிலவரும் இனி எழும்ப முடியாது இனி வாழ்க்கைக்கு வருமானம் தேட முடியாது சம்பாதிக்க முடியாது இனி ஆகாரத்தை எங்க போக போகிறோம் யார் கொடுப்பது எல்லாருக்குமே பஞ்சமே அப்பொழுது சொல்கிறார் பாருங்க அப்பொழுது எலியா அவனை பார்த்து பயப்படாது நீ போய் உன் வார்த்தையின் படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் எனக்கு நான் உண்மையாகவே விளங்கிக் கொள்ள கஷ்டம் தேவடைய மனுஷன் இருக்கிற நிலவரை பார்த்து சொல்ற அறிஞ்சிருக்கா அது பகிரங்கமாவே சொன்ன இருக்கு கொஞ்சம் என்ன தான் இருக்கு நானும் பிள்ளைய சாப்பிட்டு சாக போறோம் அதுதான் ரெண்டு விறகு பிறக்கிறோம் கட்டுகள் அல்ல ரெண்டு விறகு அதுல விளங்குது ஒரு கொஞ்சமாக தான் இருக்கும் இவர் என்ன சொல்லனா அதுலயும் கூட நீ எனக்கு முதலாவது ஒரு துண்டை கொண்டு வா அந்த பெண் மனுஷனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த உடனே பாருங்க நடக்குது கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலிவளைந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இசவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் தீர்க்கதர்சிகளுடைய வார்த்தையை நம்பும் பொழுது வேதம் சொல்றது நீ செல்லிப்பாய் இன்னைக்கு அநேகர் சபைக்கு வந்தாலும் கூட நிறைய பேர் நாக்காலையை சூடாக்கி போட்டு போவாங்க வருவாங்க பிரசங்கத்துக்கு கூட ஒழுங்கா செவி கொடுக்க மாட்டாங்க தேவோட மனுஷன் என்ன சொல்றாரு கவனிக்க மாட்டாங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்த பிறகு பிள்ளையான திசையில ஒரு படியெடுப்பாங்க அந்த பிள்ளையான திசையில படி எடுக்கிற அவருடைய வாழ்க்கையே குழப்பமாக மாறி போயிடும் பாதிப்புக்கு மேல பாதிப்பு அழிவுக்கு மேல அழிவு நாச மோசத்துக்கு மேல நாச மோசம் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தேவடைய பிள்ளைகள் தேவடைய மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி இருந்தால் நீங்கள் விழுந்த நிலைமை எதுவா இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்க முடியும் சொல்றார் சொல்றார் என்ன சத்ருவே என்னை பார்த்து சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் இன்னொருத்தர் சொல்ல போனா நீ என்னென்ன இழந்தாயோ அத்தனை காரியங்களை நீ மீண்டுமாய் பெற்றுக் கொள்ளுவாய் உன்னுடைய வாழ்க்கை மீண்டுமாய் சந்தோஷத்தினாலே நிரப்பப்படும் நீ சுதந்திரமாய் வாழ்வாய் சமாதானத்தோடு வாழ்வாய் உனக்கு மீட்பு உண்டு விடுதலை உண்டு உடைய தேவையிலெல்லாம் சந்திக்கப்படும் வாழ்க்கையிலே குறைவில்லாதபடிக்கு நிறைவாய் நிரம்பின நல்ல வாழ்க்கை வாழ முடியும் நீங்கள் இருக்கிற நிலைமை இப்பொழுது இருளின் நிலைமையா இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார் தேவனே உங்கள் சார்பிலே பிரகாசிப்பார் ரெண்டு மட்டும் வாசித்து முடிக்க போறேன் சங்கீதம் முப்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது முப்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்திலே அழுகை தங்கும் விடியட் காலத்திலே கழிப்புண்டாகும் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டாம் பத்தொன்பதாம் வருஷம் சொல்கிறது நொறுங்குண்டயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சபீமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அருமையான ஜனங்களே நீங்க இருக்கிற நிலைமை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்க எந்த நிலைமையில விழுந்திருந்தாலும் கூட இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விளையான திசையில ஒரு படி எடுத்திருப்பீங்களா என்றால் அதை மீண்டும்மாய் திரும்பி சரியான திசையில ஒரு படி எடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு சந்தோஷப்பட்டாலும் இப்பொழுது அது சொற்ப காலம் அது நிரந்தரமான காரியம் அல்ல கர்த்தர் உங்களை எலும்பி பிரகாசிக்க பண்ணுவா ஆகவே அருமையான தேவடைய ஜனங்களே தைரியப்படுங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மூங்கொடுத்திருக்கிற இருள் சூழ்நிலையிலே கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பண்ணுவோம் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நான் மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தை மறிவீர்கள் நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று சொல்லி இந்த நாளிலும் நேருமுடைய ஜனங்களோடு சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தப்பட்டு நாள் நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் இந்த செய்திக்கு செவி கொடுத்த அத்தனை தேவனுடைய பிள்ளைகளையும் உடைய கட்டில் ஒப்புக் கொடுக்கிறோம் யாராவது தங்களுடைய வாழ்க்கையிலே அறிவின்மையினாலே பிசாசுடைய பஞ்சனைக்கு அகப்பட்டு பிழையான திசையிலே ஒரு படியை எடுத்திருப்பார்களா இருந்தால் அந்த பிழையான படியின் காரணத்தினாலே வாழ்க்கையிலே குழப்ப சூழ்நிலையிலே குழப்பத்தின் மத்தியிலே வாழ்வார்களா இருந்தால் அவர்களுக்கு இன்றைக்கு நீர் கிருபையா இருமாண்டவரே அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையை அறிந்து மனந்திரும்பி சரியான படியிலே சரியான திசையிலே ஒரு படியை எடுக்கும் பொழுது அது வாழ்க்கையிலே இருக்கிற இரு சூழ்நிலையை மாறி வெளிச்சம் பிரகாசிக்க நான் ஜெபிக்கிறேன் நீ எங்களை செபத்துக்கு பதில் கொடுத்த பின்னால் நன்றி உமக்கே சகல கனத்தையும் மகிமை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே விசுவாசிங்கே கொஞ்சம் இந்த வேளையிலே நான் இன்னொரு ஜமா பண்ண போறவங்களுக்காக வேண்டி யாராவது உலகால நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பீங்களா இருந்தால் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றா பெறாமல் இருப்பீர்களா இருந்தால் இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இன்றைக்கே ரட்சணிய நாள் இதுவே அந்த நேரம் இதை தவற விடாதீங்க மனுஷனுடைய மரணம் எப்பொழுது நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது ஆகவே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு அது நித்திய காலம் அந்த நித்திய காலத்தை நீங்கள் எங்கு கழிக்கப் போகிறீர்கள் வேத்தனை சொன்ன ரெண்டு ரெண்டே ரெண்டு ஸ்தானம் உண்டு ஒன்று நரகம் மற்றது மோட்சம் இயேசுவை சொந்த அர்ச்சராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாய் நரகத்துக்கு போக வேண்டி வரும் நரக அக்னி காப்பாற்றப்பட இருந்தால் எனக்கு நரகத்துக்கு போக விருப்பம் இல்லை என்று இருந்தால் இயேசு சொன்னார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்னாலே அல்லாமல் ஒருவனுமே பிதாணத்தில் வர முடியாது ஏனென்றால் இயேசுத்தான் மனுஷ ரூபமாய் வந்து மனுஷனுக்காக பாடுபட்டு மனுஷனுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவாகிய தேவன் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனம் சொல்கிறது இயேசுவை உன் வாயினால் அறைக்க செய்து பிதாவாகிய தேவன் அவரை மறைத்தொழுந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தை விசுவாசித்தால் நீ ரச்சிக்க முடியப்பட முடியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நான் இப்பொழுது ஒரு சின்ன ஜபத்தை பண்ண போகிறேன் எனக்கு பின்னுக்கு இந்த ஜபத்தை சொல்லுங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு சொல்லுங்கள் நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவண்டி பிள்ளைகளாய் மாறி இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தின் பிரகாரம் சகல நன்மையும் ஆசீர்வத்தையும் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்னோட கூட ஜெபியுங்கள் அன்புள்ள தகப்பனே இந்த வேளையிலே என்னுடைய வாழ்க்கையை உமக்கோப்பு கொடுக்கிறேன் ஏசு சுவாமி நீர் என்னுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் பிதாவாகிய தேவன் உம்மை மறித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்று என் இருதயத்தில் விசுவாசித்து கர்த்தர் என்று என் வாய் நாளே இப்பொழுது அறிக்கை செய்கிறேன் இந்த நிமிஷம் முதல் பிசாசுக்கு என் வாழ்க்கையிலே எந்த அதிகாரமும் கிடையாது நான் இப்பொழுது இயேசுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவன் இருளின் ஆளுகை என்னிடத்தில் இல்லை நான் வெளிச்சத்தின் பிள்ளை தகப்பனே என்னை ரட்சித்தப்படினால் நன்றி உமக்கே சகல கனத்தையும் மகிமை நான் தருகிறேன் இயேசுவின் நாமத்து செவிக்கிறேன் நல்ல பிதாவேன் இந்த ஜெபத்தை பண்ணிருப்பீங்களா இருந்தா நீங்க இந்த நிமிஷம் முதல் தேவடைய பிள்ளை மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கிறீங்க நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன் நீங்க இந்த நாள் முதல் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை தேடி அங்கே போய் பங்கு பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருங்கள் அப்படி உங்களுக்கு உங்கள் நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலே அண்மையிலே ஒரு சபை கிடைக்காவிட்டால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கூடுமான வரை உங்களுக்கு ஒரு நல்ல சபையை அறிமுகப்படுத்துகிறோம் அது மட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அது மாத்திரமல்ல வருகிற வாரம் இதே நேரத்திலே இன்னொரு செய்திக்கு செவி கொடுக்க ஆயத்தப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமையா